ஹாய் எவ்ரிவன், நான் இஸ் சுஹைல். இன்னைக்கு நம்ம நோ ட்ரெய்லர் நோ டீசர் நோ ப்ரொமோஷன்ஸ் லெவலும் வந்து அந்த அளவுக்குலாம் கிடையாது. பட் வந்தேன்னா ஒரு 1300 ஸ்கிரீன்ஸ்ல வந்து நேர்பே வந்தேன்னா வேர்ல்டு வைடு வந்து ரிலீஸ் ஆகுது. தென் தமிழ்நாட்டிலயும் மலையாளத்திலயும் வந்தேன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கக்கூடிய படம் கோல்ட். அது வந்து என்ன, இன்னைக்கு மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழ் விஷன் வந்து நாளையில தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏதாவது சென்சார் போர்டு அந்த பிரச்சனைனால வந்து நாளைக்கு தமிழில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு மலையாளம் பார்த்த விஷன் பார்த்த ஒரு ரிவ்யூ வந்தேன்னா நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். வாங்க ஷோக்கில் போகலாம். இந்த படத்தை வந்தனா டைரக்ட் பண்ணியிருக்க டைரக்டர் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், அல்ஃபன்ஸ் புத்திரன். அவர் வந்தனா நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கொடுத்தாரு. தென் அதுக்கப்புறம் பிரேமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கொடுத்தாரு. நான் ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா பிரேமம் படத்துல இருந்தா மலையாள சினிமாவே வந்தனா பார்க்க ஆரம்பிச்சா. சோ அந்த அளவுக்கு வந்தனா இன்ஸ்பைர்ட் ஆன ஒரு டைரக்டர். இன்னைக்கு கோல்ட்ல வந்தனா பிருத்விராஜ் சார், தென் வந்தனா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் வந்தனா நடிச்சு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட ப்ளாட்டு அந்த படத்தோட ட்விஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து நான் பிரேக் பண்ண நான் விரும்பலை. படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துன்னா ஸ்டோரி வீக்காக இருக்குது. பட் வந்து ஸ்க்ரீன் பிளே நடத்திட்டு போடுறது கொஞ்சம் மாடரேட்டாக வந்துட்டு கொஞ்சம் நடத்திட்டு போகிறாங்க. காமெடி படமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கங்கே மட்டும்தான் காமெடி சீக்வன்ஸ் வருமே தவிர நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்தேன்னா இது இல்லைன்னே சொல்லலாம். மேபி உங்கள் டீசர் ட்ரெய்லர் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்குமா என்னன்னு தெரியல. பட் இப்போ நான் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் வருது, அதுக்கு தான் நான் அடுத்து கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு படம் வந்தேன். இடையில ரொம்ப டவுன் ஆகப்பட்டு திருப்பி அந்த கிளைமேக்ஸில் தான் ஓகே நல்லா இருக்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா ஃபீல் பண்ண வச்சிச்சு. நான் இடையில வந்தேன்னா ஒரு தேய்மானம் வந்துட்டே போச்சுன்னு சொல்லலாம். மியூசிக் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரொமோ சாங் இன்னைக்கு காலையில் பார்த்துட்டு தான் நான் படத்துக்கு போனேன். ப்ரொமோ சாங் இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்தேன்னா நமக்கு படத்தில் வந்துன்னா பூர்த்தி செய்யலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 விஷயம் இருக்கிறதா செய்யுது. படம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்தேன்னா ஒரு ஆவரேஜான ஒரு மூவியாக தான் எனக்கு கருதப்படுது. மேபி வந்தேன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு ஜெனரா ட்ரீட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. பிரேமம் படம் நேரம் படம் அளவுக்கு இந்த படம் பேசப்படாது அப்படின்னு சொல்லி தான் என்னோட கருத்து. இந்த கருத்து எல்லாத்துக்குமே ஆப்ட் ஆகும்னு இல்லைங்க. சில பேருக்கு அந்த படம் பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம். நான் என்னோட தனிப்பட்ட ரிவ்யூ தான் அவங்ககிட்ட நான் சொல்கிறேன். சார் வந்து நான் அல்ஃபான்ஸோட சாரோட ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் நாங்கள். நெக்ஸ்ட் ஒரு படம் வந்துன்னா ஒரு பெஸ்ட்டாக கொடுக்கணும், நல்ல ஒரு கமெக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னையே படம் சாட்டிஸ்ஃபை பண்ணலை, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதோட முடிச்சுக்கலாம், நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பை.